திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள அரசங்காடு பகுதியை சேர்ந்தவர்தான் மாரியப்பன் இவருடைய வயது அறுபத்தி ரெண்டு இவருடைய மகன் தான் சுடலை ராஜா வயது இருபத்தி நான்கு ஒரு தச்சு தொழிலாளி இவருடைய மனைவி செல்வி இவருடைய மகள் மகாலட்சுமி வயது மூன்று கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் மற்றும் குழந்தையை விட்டுவிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு செல்வி பிரிந்து சென்று விட்டார் சுடலை ராஜா தச்சு தொழிலாளியாக வேலை செய்வதால் அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியது இருந்தது இதனால் குழந்தையை காப்பகத்தில் சேர்த்து ராஜா கவனித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தாத்தாவான மாரியப்பன் பேத்தியான மகாலட்சுமியை காப்பத்திலிருந்து அழைத்துக் கொண்டு பழனி முருகன் கோயிலுக்கு சென்றுள்ளார் பின்னர் கோயிலிருந்து வீட்டுக்கு திரும்பும்போது பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஐந்து வயது பெண் ஒருவரை சந்தித்துள்ளார் அவர் தனக்கு யாருமே இல்லை என்றும் தனக்கு மூன்று வேளை சாப்பாடு மட்டுமே போட்டால் போதும் என்றும் மாரியப்பனிடம் கூறியுள்ளார் மாரியப்பனும் தன்னுடைய மனைவி இறந்துவிட்ட நிலையில் இருபத்தைந்து பெண்ணை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் வரும்போதே மதுபானமும் வாங்கி வந்துள்ளார் மதுபானம் வாங்கி வந்து வீட்டில் மது அருந்த பிறகு தான் அழைத்து வந்த இருபத்தைந்து வயது பெண்ணுடன் அவர் தனிமையிலும் இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அவர் மயக்கம் அடைந்த பிறகு அந்த பெண்ணோ யாரும் பார்க்காத நேரத்தில் அவருடைய பேத்தியை கடத்தி சென்று விட்டார் சற்று நேரம் கழித்து அவரது வீட்டு அருகே வசிக்கும் பெண் ஒருவர் குழந்தையான மகாலட்சுமி அந்த பெண் கடத்தி செல்வதை பார்த்து மாரிய பெண்ணிடம் தகவல் கூறியுள்ளார் பதறிப்போன மாரியப்பன் இந்த தகவலை தனது மகனிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து பல்லடம் போலீஸ் நிலையத்தில் சுடேலே ராஜா புகாரும் அளித்துள்ளார் புகாரை பெற்ற பல்லடம் போலீசார் ஆள் கடத்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் இதையடுத்து கடத்தப்பட்ட குழந்தையை கண்டுபிடிக்க போலீஸ் சுப்பரண்டான திஷா மித்தல் உத்தரவின் பேரில் துணை போலீஸ் சுப்பரண்டான முருகவேல் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டரான ரமேஷ் கண்ணா சப் இன்ஸ்பெக்டரான விஜயகுமார் அமல் ஆரோக்கியதாஸ் மற்றும் போலீசாரான பாலுசாமி சந்தானம் உள்ளிட்டோர் அடங்கிய மூன்று தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது திருப்பூர் கோவை ஈரோடு திண்டுக்கல் மற்றும் பழனி உள்ளிட்ட பகுதிகளில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் குழந்தையின் புகைப்படம் மற்றும் தேடப்படும் பெண்ணின் புகைப்படம் ஆகியவற்றை வைத்து விசாரிக்கப்பட்டது மேலும் பஸ் நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் துண்டு பிரச்சாரங்களும் விநியோகிக்கப்பட்டது இதற்கிடையேதான் ஈரோடு பஸ் நிலையத்தில் குழந்தையுடன் ஒரு பெண் இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து தனிப்படை போலீசாரும் அங்கு விரைந்து சென்று குழந்தையை மீட்டு அந்த பெண்ணையும் திருப்பூர் அழைத்து வந்தனர் விசாரணையில் அந்த பெண் சேலம் மாவட்டம் குல்லப்பட்டியைச் சேர்ந்த ஜே மல்லிகா என்கிற அம்பலோஸ் மேரி வயது இருபத்தி நாலு என்பதும் தெரிய வந்தது விசாரணைக்கு பிறகு அந்த பெண் கைதும் செய்யப்பட்டார் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்து தீவிரமாக தனிப்படை போலீஸாரும் தற்போது விசாரித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் மேலேயும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி